Hello friends, welcome to Mumu's vlog. Mumu's vlog la iniki oru samosa recipe da paaka porom. Samosa eppadi pannalam paakalam. Ipo vaanga modalla gas la oru kadai vechi jeeragam oru spoon seithiruken taalikkiradhukku. Apprama oru ara spoon dhaniya verum kottamalli mattum. அப்புறமா அது கூடவே பெருஞ்சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அது கூட பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட இதெல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன் நான் ஒரு அரை பவுல் சேர்த்திருக்கேன் குவாண்டிட்டிக்கு தகுந்தால சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு கட் பண்ணி சேர்த்திருக்கேன் 4 உருளைக்கிழங்குக்கு அரை பவுல் பட்டாணி சேர்த்திருக்கேன் நல்ல வேக வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ धनिया பவுடர் 2 ஸ்பூன் அப்புறம் காரத்துக்கு மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா அம்சூர் பவுடர் dry mango powder ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும் அது பேஸ்டுக்காக தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் அது சேக்கறோம் அதனால அது நிறைய போடவேண்டாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி மசாலா வாசனை போற அளவுக்கு mix பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி mash பண்ணி எல்லா மசாலா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வர மாதிரி இருக்கணும் இது கூடவே உப்பு சேர்த்திருக்கேன் தேவையான அளவு இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மசாலா வாசனை போனதுக்கு அப்புறமா இறக்கிரலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சமோசா சீட் பண்றதுக்கு டோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் 2 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் ஓமம் அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் உப்பு சேர்த்து மாவு டைட்டா பிசைஞ்சு வெச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கணும் மாவு அப்புறமா அத ஷீட்டையும் திக்கா போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல பண்ணிட்டு நடுவுல கட் பண்ணிடுங்க அப்ப சமோசா பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இத மாதிரி ஓவல் ஷேப்ல போட்டு நடுவுல ஒரு கட் கொடுத்துட்டு அப்புறமா நீங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு உள்ள மசாலாவை ஸ்டஃப் பண்ணிரலாம் கொஞ்சம் திக் ஷீட்டா பண்ணிக்கோங்க அப்பதான் அது உள்ள வைக்கும் போது உங்களுக்கு நிக்கும் இது நம்ம ஊர்ல உள்ள சமோசா மாதிரி இருக்காது இங்க உள்ள சமோசா இப்படி தான் இருக்கும் மும்பையில இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி சமோசா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல ஸ்டஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட ஃபோல் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் பாருங்க நான் முதல்ல இப்போ மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன் ஃபோல் பண்றதுக்கு முன்னாடி மசாலா ஸ்டஃப் பண்ணிட்டு அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க கீழே இதுவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஷீட் மட்டும் கொஞ்சம் திக்கா போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்
நம்ம முதல்ல இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் சமோசாவை போடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது, நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு, நம்ம கடையில் உள்ளது மாதிரியே இருக்குது சமோசா. இப்போ இங்கே ரெய்னி சீசன், இந்த டைமில் இந்த மாதிரி சமோசா பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கு ஈவினிங் டைமில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.